Hi friends, இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது காஃபி புட்டிங். இது ரொம்ப 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 சிம்பிளா பண்ணிரலாம். இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். காஃபி பிடிக்கிறவங்க கண்டிப்பா இத மிஸ் பண்ணாதீங்க. காஃபி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த புட்டிங் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் இத எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் காபி பவுடர், இன்ஸ்டன்ட் காபி பவுடர், பால் பாக்கெட் 1/2 லிட்டர், சர்க்கரை 6 ல இருந்து 7 டேபிள்ஸ்பூன். இப்ப பால் நம்ம ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். காபி பவுடர் நீங்க ப்ரூ இல்லனா நெஸ்கேஃபே எது வேணாலும் போட்டுக்கலாம், இன்ஸ்டன்ட்டா இருக்கும் அவ்வளவுதான். இதில இப்போ நம்ம இந்த 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். சோள மாவு இப்போ நம்ம காபி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலயே வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம சக்கரை நான் வந்து 6 ல இருந்து 7 டேபிள்ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தூக்கலா வேணும்னா நீங்க கண்டிப்பா தூக்கலா போட்டுக்கங்க. இது கரெக்ட்டா இருக்கும், கம்மியா இருக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க கலக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கி அந்த அடியில இருக்கிற அந்த கார்ன்ஃப்ளோர்லாம் வந்து கொஞ்சம் அங்க கட்டப்பட்டு போயிருக்கும், அதெல்லாம் நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல நெய் தடவி நம்ம நெய் வச்சிருக்கேன். இத நம்ம தடவி விட்டுறலாம் ஒட்டாம வரதுக்காக. இப்போ அடுப்புல ஒரு pan வெச்சுக்கலாம், நான் ஸ்டிக் pan எடுத்துக்கங்க. இப்போ இதல நம்ம வெச்சிருக்கிற அந்த பால் மிக்சர் இருக்குல்ல, அத வந்து நம்ம வடிகட்டி இதல ஊத்திக்கலாம். நான் ஸ்டிக்னு அவசியம் இல்ல, நீங்க ஏதாவது கடாயி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், பட் கலரிட்டே இருங்க அடி பிடிக்காம. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது அதுல கட்டி கட்டி லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அது அப்படியே நம்ம வந்து இதுலயே வந்து இலகி வந்துரும். இப்போ பாத்தீங்க நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம அடுப்ப பத்த வச்சு கை எடுக்காம கலரிட்டே இருக்கணும். இது ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிடும். கை மட்டும் எடுத்துறாதீங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு, மீடியம் ஃபிளேம், அப்புறம் கொஞ்ச நேரம் ஹை ஃபிளேம்ல வைங்க, கொஞ்ச நேரம் மீடியம் ஃபிளேம்ல வைங்க. பாருங்க ஒரு அளவுக்கு நம்மளுக்கு கட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அது ரெடி ஆயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காஃபி பவுடர் போதுமா சக்கரை போதுமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளது ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா நான் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை வேணா நீங்கள் நட்ஸ் கூட போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நட்ஸும் ஆட் பண்ணி கலரி விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெய் தடவை இருக்க பாத்திரத்தில் வந்து இதை கொட்டிடலாம். நெய் தடவை அவசியம் இல்லை, அது அப்படியே வந்துடும். இதுப்போ நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுடாதீங்க, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட புட்டிங் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக. இது வந்து நம்ம காஃபி பைட் சாக்லேட் இருக்குல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி டேஸ்டில் இருக்கும். காஃபி பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட கமெண்ட்டை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை போட்டுருங்க.